கோட்டாபய ராஜபக்ஷவை நாட்டின் அடுத்த ஜனாதிபதியாக நியமிக்கும் அளவுக்கு நாட்டு மக்கள் முட்டாள்கள் இல்லை என்று இலங்கை சமசமாஜ கட்சியின் பொதுச் செயலாளரான விக்ரமபாகு கருணாரத்ன தெரிவித்தார் கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு கூறினார் ஏ யுத்த காலத்தின் போதும் கோட்டாபய ராஜபக்ச பயனின்ற செயற்பாடுகளில் ஈடுபட்டார் நாட்டில் பல கொலைகளை செய்தார் இதற்கான சாட்சிகளும் இருக்கின்றன இவ்வாறான கொலை குற்றவாளி நாட்டின் அடுத்த ஜனாதிபதியாக வருவார் என நான் நம்பவில்லை இதுபோன்ற ஒருவரை ஜனாதிபதியாக நியமிக்கும் அளவிற்கு நாட்டு மக்களும் முட்டாள்கள் இல்லை என்றே நாம் கருதுகின்றோம் மக்கள் அறிவாளிகள் கோட்டாபய ராஜபக்சவை சிறிலங்கா பொதுஜன பெரமுன களமிறக்கினால் அந்த கட்சிக்கு இருக்கும் வாக்குகள் கூட கிடைக்காமல் போய்விடும் ஒரு வகையில் இவ்வாறான ஒருவர் வேட்பாளராக களமிறங்குவது நன்மையே என்றும் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்போதுதான் இவரை எதிர்த்து போட்டியிடும் லிபரல் தலைவர் ஒருவரால் இலகுவாக வெற்றி கொள்ள முடியும் இதற்கான வழி கிடைப்பதால் கோட்டாபய களமிறக்கப்பட்டால் ஒரு வகையில் அது நமக்கு மகிழ்ச்சி என்றே கூற வேண்டும் சிறிலங்கா பொதுஜன பெருமுன கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பிலான பிரச்சினை இன்னும் நீடித்து கொண்டுதான் இருக்கின்றது இதனால் தான் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவிற்கு இந்த கூட்டணி தொடர்பில் ஒரு முடிவிற்கு வர முடியாமல் இருக்கின்றது அதையும் மீறி ராஜபக்ஷகளில் ஒருவர் அடுத்த ஜனாதிபதி தேர்தலின் போது வேட்பாளராக களமிறக்கப்பட்டால் அது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினருக்கு பாரிய பின்னடைவாகவும் ஏமாற்றமாகவும் தான் அமையும் இதனால் மைத்திரி அணியினருக்கு பொதுஜன பெருமுன இருந்து வெளியேற வேண்டிய நிலைமை கூட ஏற்படலாம் කයට අපට యతో පු